ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குது குழந்தைங்களை மொட்டை அடிக்கும் போது எப்படி பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு எந்த ஸ்டேஜில் மொட்டை அடித்தா ரொம்ப நல்லது ஏன் மொட்டை அடிக்கிறோம் அதனால் குழந்தைக்கு வந்து என்னென்ன நன்மை கிடைக்கிது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறைய பேருக்கு ஏன் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னே தெரியறதில்ல ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஒம்பது மாதம் இல்லை ஒரு வயசுக்குள்ளே கண்டிப்பாக மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற கரெக்டான ஸ்டேஜ் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து நீங்கள் ஏழு மாதம் ஒம்பது மாதம் அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் வந்து மொட்டை போடலாம் ஒரு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அந்த கணக்குப்படி நம்ம வந்து குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஒரு கிளையை வந்து நம்ம வெட்டிட்டோம் இல்லை ஏதோ அதுவே முறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மரம் என்ன செய்யும் அதோட மொத்த சக்தியையும் கொண்டு அதோட அந்த கிளையை வந்து புதுப்பிக்கும் மறுபடியும் அது வந்து வளர வைக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ சத்து வேணுமோ அதை வந்து அந்த இடத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி தான் குழந்தைங்களோட முடி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மொட்டடிக்கும் போது அங்கே இருக்கிற தசை நார்கள் அதே மாதிரி ரத்த சுரப்பிகள் நாண்கள் ரத்த நாளங்கள் இதெல்லாம் என்ன செய்யணுன்னானால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை வேலை பண்ணும் பண்ணி என்னங்கன்னா அந்த முடி வந்து மறுபடியும் வளர்கிறதுக்கான எல்லா சத்துக்களையும் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால என்னென்னா குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து அதுக்கப்புறம் வளரக்கூடிய முடி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக அதே நேரம் கருமையாகவும் இருக்கும் அதனால தான் குழந்தைங்களுக்கு அடிக்கடி மொட்டை போட்டு இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து நிறைய முடி வளரும் இப்போ நீங்களே யாராவது பார்த்துருந்திங்கன்னா சிலவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பொம்பளை குழந்தைங்களுக்கே மொட்டை அடிப்பாங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வளரும் போது நிறைய முடி இருக்கும் அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அந்த இடத்துல இருக்கிற இரத்த நாளங்களை வந்து அந்த சுரப்பிகளை வந்து நம்ம வந்து தூண்டி விடுறோம் அதுக்காக தான் நான் மொட்டை அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது தண்ணிக்குள்ளே தானே மிதந்துட்டே வருவாங்க தண்ணி குடத்துக்குள்ளே அதில் இருக்கிறதுனால குழந்தையோட தலையில் வந்து அழுக்கு இருக்கும் அதுதான் குழந்த பிறந்தன்னு பார்த்திங்கன்னா மாங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டிட்டு ஒரு சீப்பு வச்சு லைட்டாக சீவி எடுத்தாங்கன்னா அப்படியே அழுக்கு மாதிரி வரும் அது வந்து சிலவங்களுக்கு தெரியாது அது எப்படி எடுக்கணும் என்ன தெரியாது அதெல்லாம் என்ன ஆகுனா மொட்டை அடிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில் போயிடும் அது வந்து குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆக்சுவலி அது என்னென்னா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல தொச்சு மாதிரி ஃபங்கே இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் தலையில் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கும் போது சில குழந்தைங்களுக்கு அங்கங்கே கருப்பாக இருக்கும் அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது வந்து மொட்டை அடிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய வந்து குளிப்பாட்டும் போது அந்த இது வந்து சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை வந்து கரெக்டாக எந்த ஸ்டேஜில் நம்ம அடிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பல்லு முனைக்கும்ல அந்த ஸ்டேஜில் தான் குழந்தைக்கு வந்து மொட்டை அடிப்பாங்க அப்போது வந்து என்னங்கன்னா பல்லு முனைக்கும் போது குழந்தையோட தலை வந்து பாரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தலை வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கும் அந்த டைமில் நம்ம மொட்டை அடிக்கும் போது குழந்தைக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நம்ம குழந்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த வெயில் நேரம் இல்லைனா லைட்டாக சம்மர் டைம் அந்த டைமில் மொட்டை அடிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னால் குழந்தைங்களுக்கு வேர்வனால தலையில் வந்து வேர்க்குறு வர ஆரம்பிக்கும் சில குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும் தலை சொரிஞ்சிட்டே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டாக குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கும் போது குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி காரணங்களுக்காக மட்டும்தான் குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே இது வந்து ஒரு இதுவாகவே கொண்டு வந்திருக்காங்க இப்போது ஒரு வயசில் வந்து குழந்தைக்கு வந்து எல்லாருமே இப்போ வந்து மொட்டை அடிக்கிறோம் செலவங்க வந்து காரணம் தெரியாமல் அடிக்கிறதில்ல அவங்களுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மொட்டை அடித்த பிறகு நம்ம குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து மொட்டை அடித்த உடனே நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியில் தான் குளிப்பாட்டணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் குழந்தைக்கு வந்து அந்த நயனயன் அழுவங்களில் மொட்டை அடிக்கும் போது அப்போ நம்ம அந்த சூடு தண்ணியில் லைட்டு சூடு தண்ணியில் குளிப்பாட்டும் போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் குழந்தை வந்து மொ தலை வந்து துவட்டக்கூடாது ஒத்தி தான் எடுக்கணும் ஏன்னா மு முடி இருக்காதுல அவங்களை துவட்டும் போது அவங்களுக்கு வந்து அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் நல்லா ஒத்தி தான் எடுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சந்தனமும் கொஞ்சம் மஞ்சளும் கலந்து குழந்தையோட தலையில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி மஞ்சள் வந்து நமக்கு தெரியும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள ஒரு இது தான் நோய் எதிர்ப்பு ஒரு மருந்து தான் அது வந்து குழந்தைக்கு வந்து அந்த அரிப்பு இருக்கும்ல தலையில் அதை வந்து கட்டுப்படுத்தும் அதனால் நம்ம இது ரெண்டையும் கலந்து கூட குழந்தைக்கு வந்து சேர்த்து வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ட்ரெஸ் மட்டுமே போடுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் ரொம்ப இருந்துச்சுன்னா ஏற்கனவே மொட்டை அடிக்கிறாங்கன்னு அழுவாங்க அப்புறம் இதுக்கும் சேர்த்து ரொம்ப அழ ஆரமிச்சுருவாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்த பிறகு குழந்தைங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா குழந்தைங்க கீழே விழுந்து தலையில் தான் அடி வாங்குவாங்க அது ஒரு ஸ்டேஜ் மொட்டை அடிச்சிட்டோனாலே குழந்தைங்க அப்படி தான் கீழே விழுந்து விழுந்து தலையிலே தான் அடி வாங்குவாங்க அதனால நம்ம வந்து குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த ஸ்டேஜில் ஏன்னா கீழே விழுந்தாங்கன்னா தலையில் அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வரக்கூட சான்ஸ் இருக்குது அதனால குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவுகளை தான் அந்த டைமில் கொடுக்கணும் விட்டமின் சி இருக்கிற உணவு நிறைய கீரைகள் இந்த மாதிரி கொடுக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலை மொட்டை அடிச்சோடனே சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற சாப்பாடெல்லாமே குழந்தைக்கு வந்து கொடுக்கணும் அது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை போட்ட பிறகு டெய்லியும் குழந்தையோட எண் தலையில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும் குழந்தைக்கு வந்து எண்ணெய் தைச்சி விடணும் அப்போ தான் வந்து அந்த வேர் நுனிகள் எல்லாம் வந்து எண்ணெய் இறங்கி குழந்தைக்கு வந்து நிறைய முடி வளர ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு அந்த மாதிரி எண்ணெய் வைக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு அரிப்பு இருக்கும் நமைச்சல் மாதிரி சொரு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வராது இன்னொன்று குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மொட்டை போடுறவங்க வந்து நல்லா ட்ரெயினிங் ஆனவங்களா பார்த்து போடணும் ஏன்னா சில நேரம் குழந்தைக்கு வந்து தலையில் வெட்டுக்காயெல்லாம் வந்துரும்ல அந்த மாதிரி இல்லாமல் குழந்தை வந்து பார்த்து நல்லபடியாக மொட்டை போடுறவங்களா பார்த்து நம்ம இது பண்ணணும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தைக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த பிறகு மொட்டை போட சொல்லுங்கள் ஏன்னா பசியில் அழுறாங்களா இதுக்கு அழுறாங்களான்னே நமக்கு தெரியாது அதனால நல்லா வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த பிறகு குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கணும் அதே மாதிரி குழந்தைக்கு வந்து ரொம்ப கசகசன்னுள்ள ட்ரெஸ் இல்லாமல் நல்லா காத்தோட்டமான ட்ரெஸ் போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போது என் பையனுக்கெல்லாம் மொட்டை அடிக்கும்போது நான் அவன் சொல்லிட்டேன் இந்த மாதிரி மொட்டை அடிப்பாங்கடா தலையில் முடி இருக்காது அப்படின்லாம் மொதல் மொட்டை அடிக்கும் போது அவனுக்கு அவ்வளோவா விவரம் இல்லை ஆனால் ரெண்டாவது மொட்டை அடிக்கும் போது அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் கூட மொட்டை அடிக்கலாம் ஓகே விவர்ஸ் இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ